மதுரை ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு பின்னர் விமானம் மூலம் அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, விவரங்கள். மதுரையில் இன்று காலை அந்த டூரிஸ்ட் ரயிலில் நடைபெற்ற தீ விபத்தில் 9 பேர் பலியாயிருந்தார்கள். இவர்களில் இவர்களுடைய உடல்கள் என்பது அடையாளம் காணப்பட்டது. அதாவது 5 பேர் இவர்களில் ஆண்கள் என்றும் 4 பேர் பெண்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டது. தொடர்ந்து இருவருடைய உடல்கள் அவர் யாருடைய உடல் என்றது இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட முடியாமல் இருந்த ஒரு நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த 9 பேருடைய உடலுக்கும் உடற்கூராய்வு முடிந்து அவர்களுக்கு அந்த எம்பால்மிங் என்று உடல் பாதுகாப்பதற்குண்டான அந்த ரசாயனங்களும் செலுத்தப்பட்டு உடற்கூராய் மற்றும் எம்பால்மிங் முடிந்து இன்று இரவு காவல்துறையினுடைய ஆலோசனை அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டு இன்று இரவு மதுரையிலிருந்து 9:30 மணி அளவில் மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய மதுரையில் சென்னை வரக்கூடிய பாண்டியன் ரயில் எக்ஸ்பிரஸில் இந்த 9 பேருடைய உடலும் அந்த எக்ஸ்பிரஸ் மூலமாக அந்த ரயில் மூலமாக சென்னை நாளை கொண்டு வரப்படுகிறது. சென்னை கொண்டு வந்து அங்கிருந்து சென்னையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் லக்னோவிற்கு அவருடைய உடல்களானது கொண்டு செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. நந்தா, நன்றி. வெற்றி, விரிவான விவரங்களுக்கு. ரயிலில் சட்டவிரோதமாக கேஸ் சிலிண்டரை கொண்டு வந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. தீ விபத்து குறித்து விளக்கம் அளித்துள்ள தெற்கு ரயில்வே, சுற்றுலாப் பயணிகள் சட்டவிரோதமாக சமையல் எரிவாயு சிலிண்டர், அடுப்பு உள்ளிட்டவற்றை ரயிலில் எடுத்து சென்றதாகவும் அதனால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. கேஸ் சிலிண்டர், பட்டாசு, ஆசிட், பெட்ரோல், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட தீப்பற்றும் பொருட்களை எடுத்து செல்வது ரயில்வே சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம் எனவும் தெற்கு ரயில்வே கூறியிருக்கிறது. தீப்பற்றும் பொருட்களை எடுத்து செல்ல மாட்டோம் என ரயில் பெட்டியை முன்பதிவு செய்தவர்கள் எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வேறு ரயில் பெட்டிகள் எதுவும் சேதமடையவில்லை எனவும் ரயில் சேவைகள் எந்த தடங்களிலும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கிறது. மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்களுக்கு தரமான சிகிச்சை வழங்க தமிழக அரசை கேட்டுக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளாா்.